கோவை சரக டிஐஜி விஜயகுமார் தற்கொலை கோவை சரக டிஐஜியாக பணியாற்றி வந்த விஜயகுமார் பகுதியில் உள்ள முகாம் அலுவலகத்தை துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார் தமிழ்நாட்டை சேர்ந்த இவர் கடலூர் நாகப்பட்டினம் காஞ்சிபுரம் திருவாரூர் ஆகிய மாவட்டங்களில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக பணியாற்றியுள்ளார் பின்னர் சென்னை அண்ணா நகரில் துணை ஆணையராக பணியாற்றி வந்தார் பின்னர் பதவி உயர்வு வழங்கப்பட்டு கடந்த ஜனவரி மாதம் கோவை சரக டிஐஜியாக கோவை மாவட்டத்தில் பணியாற்றி வந்தார் இந்நிலையில் சாலை பகுதியில் உள்ள அவரது முகாம் அலுவலகத்தில் துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார் தற்போது வரை தற்கொலைக்கான காரணங்கள் வெளிவராத நிலையில் இதுகுறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அவரது உடல் கோவை அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது முதற்கட்ட விசாரணையில் தனது கன்மேனின் துப்பாக்கி வாங்கி தற்கொலை செய்து கொண்டார் என்று தகவல் வெளியானது கடந்த இரண்டு நாட்களாகமான மன உளைச்சலில் இருந்தவர் இரவு சிட்டி டிசி ஒருவரின் மகள் பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்டுள்ளது குறிப்பிடத்தக்கது டிஐஜி துப்பாக்கல் சுட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது